என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் யாவும் எனது லீலை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். ஆனால் வலி மட்டுமே எனக்கு இருக்கின்றதே என்பது உனது கேள்வி. ஒன்றை கவனித்தாயா? உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்னவென்பதை அறிந்தாயா? முதலில் சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன கூட தெரியாத நிலை, சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தார். பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தார். கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது. முதலில் அதை சமாளிக்க தடுமாறினார். பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டார். அடுத்த கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மன வலிமை, நம்பிக்கை, வைராக்கியம், பொறுமை வளர்ந்து கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். பிறகு சூழ்நிலையை சகித்து கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினார். பிறகு என்ன சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தார். இப்படி உன்னை சிறு சிறு படிகளா ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழகுவது போல் வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் என்பதையும் உணர்ந்தார். நம் சாயப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார். என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிகப்பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளார். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன்? உன் கண்ணீருக்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன்? இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவம் அடைவதற்கும் நம்மிடம் உள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை தெரிந்து கொண்டார். உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்றப் போகின்றது. உன் பெற்றோர் என் பொறுப்பு. அவர்களது பிரச்சனை விரைவில் விலகும். அவர்கள் என் ஆசீர்வாதங்களுடன் நிம்மதியாய் வாழ்வார்கள். என் உயிர் நீ, உன் சாயப்பாவிற்கான உலகமே என் பிள்ளையான நீதான். உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னிடம் பிழை இருந்தா அதை மாற்றி அமைக்க வேண்டியது எனது பொறுப்பு. அதற்காக என் பிள்ளையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும்? உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி செல்வேன் என்று நினைத்தா? உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. நாடி வந்தா தேடி வருவேன். கலங்காது. நீ விடும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். உன் சாகி நான் இருக்க எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் தங்கமே? என் தங்கமே, நடுவழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை. உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த கெட்டதும் நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன். உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசு இதுதான் குழந்தையே. உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னை தைரியப்படுத்தத்தானே வருகின்றது. சோதிப்பதற்கு வருவதில்லை குழந்தையே. என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான். மாறாக என் சாயப்பாவை மீறி எனக்கென்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான். எதற்குமே கலங்கி நிற்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வாழ்வில் வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு, பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தனிமை வெறுமையை தரவில்லை, தன்னம்பிக்கையை தருகின்றது. யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று, உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு இரு. முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து நில். எதிரியும் சிலிர்த்து போவான். உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே. நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை இனித்தான் களைக்கட்டப் போகின்றது. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றாய். உன்னை கண்கலங்க விடமாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது தங்கமே. உன் தாயாகவும் தந்தையாகவும் இந்த சாயை நான் துணை நிற்பேன். கென்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன். கண்ணே, உனக்கு நான் இருக்கின்றேன். நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும். சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரும் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை குழந்தையே. ஆகையால் நடப்பதனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைகளுக்கு ஒரு தீர்வை கட்டு. சற்று சிந்தி அனைத்தும் சரியாகும். இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ
போரிடுவதோ வேண்டாத செயல். அமைதியாக காத்திருப்பேன். உன் தேவையறிந்து உனக்கானது தரப்படும். தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம். உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு. உனக்கான விடை நிச்சயம் கிடைக்கும். உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே. உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில், எதிர்பார்க்காத வகையில் இந்த சாயப்பா நான் அருள்வேன். வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையே? நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த மனக்குழப்பம்? இந்த துவாரகா மாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன். அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு. அனைத்தும் நன்றாகவே நடக்கும். நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை. யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடப்பதில்லை. நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. நீ உனக்காக இரு. நீயாக இரு. துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழி காட்டும். எந்த துன்பம் வந்த போதும் என்னை மனதார நினைத்துக்கொள். சாயப்பா என்று ஒருமுறை கூப்பிடு. நல்ல மாற்றத்தை நீ உணர்வா. வழியே இல்லை என நீ தடுமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டாக்குவேன். நீ யார் மீது அன்பு செலுத்தினாலும் உனக்கு கிடைப்பது மனவலி மட்டுமே. எனக்கு தெரியும் குழந்தையே, அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். கலங்காதே. விதையும் வினையும் ஒன்றே, இறுதியில் பலனை கொடுத்தே தீரும். ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது, முதுமை கூடுகிறது. செய்ய வேண்டியதை சரியான காலத்தில் செய். ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை, காலத்தின் கையில் தான் நீ இருக்கின்றாய். உனக்கு உதவுவது எல்லாம் இறைவனுக்கு கஷ்டமான காரியம் அல்ல குழந்தையே. நீ அவனை முழுமையாக நம்புவதே உனக்கு கஷ்டமான காரியமாக இருக்கின்றது. சந்தேகமே வேண்டாம். சத்தியமாக சொல்கின்றேன், இந்த சாகியின் பாதத்தில் சரணடைந்தோரை சங்கடமின்றி நான் வாழ வைப்பேன். எவ்வளவோ சோதனைகளை நீ கடந்து விட்டா, உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றார். நான் உனது கரங்களை கெட்டியாக பிடித்துள்ளேன். தைரியமாக நம்பிக்கையோடு நட. வெற்றி உனதே. தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை. தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டும் பயமே இல்லை. உன்னை பார்க்க நான் எந்த நேரத்திலும் வருவேன். நாள் கிழமை எல்லாம் எனக்கு முக்கியமில்லை குழந்தையே. உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்காக எங்கிருந்தாலும் ஓடி வருவேன். முழு நம்பிக்கையுடன் சாயப்பா என்று கூப்பிடு. நான் வருவேன். உன் வார்த்தைகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன். அன்பு குழந்தையே, உனக்காக யாரும் இல்லை என நீ கலங்கும் ஒரு நாளில் திரும்பிப்பார். அப்போது நான் இருப்பேன். உன் நிழலாக என்று உனக்கு துணையிருப்பேன். உனக்கு மனதுக்கு சரி என்று தோன்றும் அனைத்து விஷயத்திலும் இறங்கி செய். அப்பா உன்னுடன் இருப்பேன். ஆனால் ஒரு சிறு வேண்டுகோள், நீ செய்யும் எந்த செயலாலும் சிறு உயிர் கூட துன்புறாமல் பார்த்துக்கொள். எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும். உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே. அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல். அனைத்து கஷ்டத்திலிருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன். பாவத்தாலும் துரோகத்தாலும் பலர் இன்று கட்டும் மாட மாளிகைகள் நாளை அவர்கள் பிள்ளைகளின் தலையில் இடிந்து விழும் என்பதை எவரும் மறக்கக்கூடாது. எவன் ஒருவன் பெண்ணை அவமதிக்கின்றானோ காயப்படுத்துகின்றானோ அது மிகப்பெரிய பாவ செயலாகும். மனதில் வைத்துக்கொள், அந்த பாவத்தில் இருந்து என்றும் வெளிவரவே முடியாது. உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன்? நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். முடிந்தால் தாங்கிக்கொள், இல்லையேல் என் பாதங்களில் சுமத்திவிடு. எதுவும் நிரந்தரமில்லை குழந்தையே. எல்லாம் ஒரு நாள் மாறும். நான் மாற்றுவேன். அதுவரை பொறுமைக்குள். நான் இருக்கின்றேன். உண்மையான இதயத்தை காயப்படுத்தியவர் எவராகினும் பொய்யான இதயத்திடம் தன் அழிவை நிச்சயம் சந்திப்பர். வாழ்க்கை மிகவும் குறுகியது தங்கமே. ஒன்றுக்கும் உதவாத உங்கள் அகங்காரத்தை உடைத்து போடுங்கள். எதையும் விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதையும் மெதுவாக நம்புங்கள். உண்மையாக அன்பு செலுத்துங்கள். மனம் விட்டு வாய்விட்டு சிரிக்க பழகுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எதையும் தவிர்க்காமல் வாழுங்கள். ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு. காரணம் கேட்காதே.
காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களே. இத்தனை துன்பம் கொடுத்த போதும் நான் மௌனமாக இருந்துவிட்டேனே என இப்போது ஏன் நினைத்து வருந்துகின்றார்? சஞ்சலத்தை விடு, உன்னை புண்படுத்திய வார்த்தைக்கு அவன் பொறுப்பு என்றார். ஒரு தவறும் செய்யாமல் நீ பட்ட துன்பத்திற்கு நான் பொறுப்பு. பொறுத்திரு, உன் கண் எதிரே அதற்கான எதிர்வினையை காட்டுவேன். என் குழந்தைக்கு எது தேவை என்பதை நான் அறிவேன். உனக்கான நேரம் வரும்போது உன் கையில் உனக்கானது கிடைக்கும். எதற்கும் கலங்காதே செல்லுமே, மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகின்றேன்? மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். கலங்காதே, நான் உனக்கு துணையிருக்கின்றேன். எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்களுக்கு முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு. தாயின் அன்பு கடல் அலை போன்றது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். தந்தையின் அன்பு நடுக்கடல் போன்றது, வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகமாக இருக்கும். உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உனது நன்மைக்காகவே நடக்கின்றன. அனைத்தும் எளிதில் கிடைத்துவிட்டால் அவற்றின் மதிப்பு தெரியாமலேயே போய்விடும். குழந்தையே, உன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ பிறப்பதற்கு முன்பே உன் தாய் உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டாள் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. தர்ம வழியில் செல்லும் போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரும். இருப்பினும் பாதையில் தொடர்ந்து செல், இறுதியில் தர்மமே வெல்லும். கலங்காதே, எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும். யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும். உன் மனமும் அப்படித்தான் குழந்தையே. கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும். முயற்சி செய். வாழ்க்கை மிக சிறியதே என்பதா? அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நீ அனுபவித்த துயரங்கள் போதும். இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு தரப்போகின்றேன். உலகை குறை சொல்லாதே, அடுத்தவரை குற்றம் சொல்லாதே. உன் தயக்கம், குழப்பம், பயம் இவற்றை நீதான் விட வேண்டும். உன்னால் முடியும். உன்னை நீயே உயர்த்திக்கொள். சில கவலைகள் தாங்க இயலாத மனவலியை தந்தாலும் வாழ்வில் மன உறுதியை உனக்கு அதிக அளவில் ஏற்படுத்தும். என் பைரமே, கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன். அப்பா என்று என்னை நீ என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்து கொண்டேன். இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் உன்னை வந்து சேரும். தந்தையின் திருப்தியில் இறைவனின் திருப்தி உள்ளது. தந்தையின் அதிருப்தியில் இறைவனின் அதிருப்தி உள்ளது. இறைவனின் திருப்தியை நேரடியாக பெற முடியாது. எனினும் தந்தையின் அன்பை பெறுவதன் மூலம் இறைவனின் திருப்தியை பெற முடியும். எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி இருப்பதில்லை குழந்தையே. அதிகமான வழிகளே இருக்கும். எவரையும் புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தாதே. உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவார். கலங்காதே. என்னை மனதார நினைக்கும் குழந்தைகளை நான் என்றுமே கைவிடுவதில்லை. மனம் தளராதே. நடக்கவே நடக்காத சாயப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன். நான் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும். ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் அமைதியாக இருக்கின்றேன். கலங்காதே. அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே. எனது ஆசீர்வாதம் என்றும் உனக்குண்டு. எனது பார்வையில் தான் நீ இருக்கின்றா. பாவத்தை தொலைக்க எங்கு வேண்டுமானாலும் சென்று வாருங்கள். ஆனால் புண்ணியம் வேண்டுமெனில் தாய் தந்தையரை மட்டும் தொலைத்து விடாதீர்கள். உன்னை சுற்றி 1000 உறவுகள் இருப்பதை விட உன்னையும் உன் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரு உறவு இருந்தாலே போதும். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். நீ தீய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பிவிடு. இல்லையெனில் இறைவனா ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவார். அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும். சிந்தித்து செயல்படு குழந்தையே. யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்று உன்னுடன் உன் சாயப்பா நான் துணையிருப்பேன். என் அன்பும் அருளும் எப்போதும் உனக்கு துணையிருக்கும். கவலை கொள்ளாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்று உனக்கு துணை நிற்பேன்.
அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகின்றது. உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகின்றது. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.